கேரளா ஸ்பெஷல் மத்தங்காய் ஓலன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மத்தங்காயை தோல் சித்தி இப்படி பட்டை பட்டையாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். அரை கிலோ அளவுக்கு மத்தங்காய் இருக்கும். அதே மாதிரி ஒரு 100 கிராம் வெள்ளைப்பயிறு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்குறேன். 2 அச்சு வெல்லம், உப்பு, தண்ணி, தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளைப்பயிறு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு 4 விசில் அளவுக்கு வேக விட்டுடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நாலு விசில் வரட்டும். விசில் நின்னாச்சு, நீ ஓப்பன் பண்ணிக்கல. பயிறு நல்லா வெந்து உடஞ்சிருக்குது. இனி நம்ம அந்த மத்தனை வேக வச்சிடலாம். இல்லையே, ரொம்ப குழம்பு மாதிரி வேண்டாம். அதனால இந்த பயிரில் இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பயிரில் நம்ம உப்பு போடல. இனி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். நம்ம இதை ஓப்பன் பண்ணி காயை கொஞ்சம் ஒன்று இளக்கி விட்டுக்கலாம். காய் கொஞ்சமே நல்லா வெந்து உடையணும். அப்போ தான் அந்த ஓலனுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இனி நம்ம அந்த வேக வச்சிருக்கிற வெள்ளைப்பயிறு அதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 அச்சு வெள்ளை சேர்க்குறேன். காய் இந்த காரத்துக்கும் இந்த இனிப்பு உப்பு இதுக்கெல்லாம் நல்ல டேஸ்டாக இருக்கும். இல்லை வேணா மட்டும் வெள்ளை சேர்த்தா போதும். நீ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். கொதி வர்றதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இனி நம்ம மேலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பச்சை தேங்காய் எண்ணெயோட வாசம் வருது. இனி மேலே கருவேப்பிலை போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கேரளா ஸ்பெஷல் ஆலன் இன்னைக்கு தயாராகிடுச்சு.